ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம முடியை வந்து கையில் பிடிச்சி பார்த்தோன்னா அப்படியே வந்து கையோட நிறையா முடி வந்துடும். அந்த மாதிரி வந்தாலும் சரி, இல்லை முன்னாடி வந்து தொட்டாலே சில பேருக்கு முடி உதிர மாதிரி தெரியும். அந்த மாதிரி இருந்தாலும் சரி, முன்னாடி வந்து நம்ம முடியெல்லாம் தூக்கிட்டு பார்த்தோன்னா சொட்டை இருக்க மாதிரி தெரியும். அந்த மாதிரி முடி ஃபுல்லாகவே உதிர்ந்திருந்தாலும் சரி, இந்த டிப் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகும். இதுக்கு வந்து நம்ம முதல் எடுக்க போகிறது அரிசி வாட்டர், அதை அரிசி தண்ணி தான். இந்த அரிசி தண்ணியை வந்து நம்ம வந்து ஒன்று அரிசி கழுவுன தண்ணியாக இருக்கும், இல்லாட்டி அந்த அரிசியை ஊற வச்ச தண்ணி, இந்த ரெண்டு தண்ணியில் ஏதாச்சும் ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது கூட நம்ம ஒரு கைப்பிடி வேப்பலை வந்து போட போகிறோம். இந்த வேப்பலை வந்து நம்ம போடுறதுனால டேண்ட்ரஃப் வந்து ஃபுல்லாகவே ரெடியூஸ் ஆகி, டேண்ட்ரஃப்னாலே ஹேர் லாஸ் வந்து ஆகும், அதை வந்து இந்த வேப்பிலை வந்து தடுக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சேர்க்க போகிறது செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் தான். இந்த செம்பருத்தி பூக்கும் இலைக்குமே வந்து இயற்கையாகவே வந்து ஹேர் ஃபாலை வந்து ஸ்டாப் பண்ணுற ஒரு இயற்கை குணம் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம ஷாம்புவாக கூட யூஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு ஒரு இதுதான் இந்த செம்பருத்தி பூ. இதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டீஸ்பூன் அளவு டீ தூள் வந்து சேர்க்க போகிறோம். இந்த டீ தூள்லேயும் வந்து ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணுற ஒரு சக்தி வந்து இருக்குது, ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கோ இல்லை ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து அதை நல்லா வந்து நம்ம நசுக்கி இது கூட சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து நல்லா இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ வந்து ஒரு 2 டம்ளர் வந்து அளவுக்கு நம்ம அரிசி தண்ணி எடுத்து ஊற்றிருந்தோன்னு வச்சுக்கோங்க, அது நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து ரெடியூஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கொதிச்சுரட்டும். இப்போ வந்து கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொதிச்சதை நல்லா ஆற விட்டுறலாம், நல்லா ஆறட்டும். இப்போ ஆறினதுக்கப்புறம் இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஃபுல்லாகவே ஃபில்ட்ரு பண்ணி இந்த தண்ணியை எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி கூட, இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து இப்போ ஒரு வாரத்தில் வந்து நம்ம 2 டைம்ஸ் வந்து இந்த தண்ணியை யூஸ் பண்ணி குளிக்கலாம். அதே மாதிரி இந்த தண்ணியை வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், இது வந்து ஒன்றும் ஆகாது. இப்போ நம்ம இந்த தண்ணியோட வந்து நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணுற என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் வந்து இது கூட வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சீயக்காய் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா அந்த சீயக்காய் கூட நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த தண்ணியையும் சேர்த்து ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கலாம். நல்லா வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன பாட்டில் மாதிரி எடுத்துக்கலாம். பாட்டில் மாதிரியோ இல்லை ஸ்ப்ரே பாட்டில் மாதிரியோ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து நம்ம கலக்கி வைக்கிறதுனால இது வந்து 1 வீக்குக்கு அப்படியே இருக்கும். அதோட நம்ம ஈஸியாக தேவையானப்போ யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வச்சிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஒன்று நம்ம ஆயில் வந்து தேய்ச்சிட்டு ஆயில் பாத் மாதிரி எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை ட்ரை ஹேரில் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இதை வந்து அப்படியே வந்து நம்ம ஷாம்பு மாதிரி தேய்ச்சி குளிச்சுட்டா போதும். இது வந்து நல்லா சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். ஒரு 2 டைம்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலே வந்து உங்களுக்கு செமையான எஃபெக்டிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். எப்படின்னா அந்த ஹேர் ஃபால் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து ஸ்டாப் ஆகிறது வந்து உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்ப ஒரு 20 ஹேர் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்ப ஒரு 2-3 ஹேர்ஸ் தான் வரும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வந்து இருக்கும். இதில் நம்ம சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ்லாம் அந்த மாதிரி ஒரு நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ். அதே மாதிரி இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டே நம்ம சாப்பிட்றதும் நல்லா ஹெல்த்தியாக வந்து சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஹேர் பாத் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ட்ரை பண்ணுறப்ப நம்ம வந்து கண்டிப்பாக ஹேருக்கு அப்படின்னு ஒரு தனியாக வந்து ஒரு டவல் வச்சுக்கோங்க. ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறது, பாடிக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் ஹேருக்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு டவல் வச்சு அதை வந்து அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கண்டிப்பாக ஸ்டாப் ஆகும். இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து என்ன ரிசல்ட் கிடச்சிச்சின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இது வந்து ஜென்ஸ் லேடிஸ் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம்.
நான் இப்போ யூஸ் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துகிட்டு இதை வந்து யூஸ் பண்ணுறப்ப ஏற்கனவே வந்து செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை இதிலெல்லாம் வந்து ஒரு ஷாம்புக்கான ஒரு தன்மை இருக்கும். அதோடு சேர்த்து நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம கலந்து யூஸ் பண்ணுறதுனால நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி சூப்பரான டிப்ஸுக்கும் ட்ரிக்ஸுக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.